நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன். தற்பொழுது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த பகுதியை நம்மால் தெல்ல தெளிவாக செயற்கைக்கோள் காணொலியின் வாயிலாக காண இயல்கிறது. நேற்றைய தினம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற படிநிலையில் நிலவி கொண்டிருந்த அந்த சுழற்சியானது தற்பொழுது நிலப்பகுதிகளில் வலு குறைய தொடங்கி ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற படிநிலையில் நிலவி வருகிறது. அது நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்தை நாம் முற்று நோக்குகையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இது மத்திய பிரதேச மாநிலத்தினுடைய கிழக்கு பகுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதற்கு அருகில் தான் அந்த சுழற்சியானது நிலவி கொண்டிருக்கிறது. ஆகையினால் அடுத்த 24 மணி நேரத்தில் அது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகரும் பொழுது நாளை குவாலியரில் கனமழை முதல் மிக கனத்த மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கும். அதே போல் புதுடெல்லிக்கான எச்சரிக்கை தொடர்பாக நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன். இப்போ டெல்லி மாதிரியான ஒரு பகுதி, அந்த பகுதி வந்து இந்த மாதிரியான காலகட்டத்தில் பெறக்கூடிய மழையினால் அதிகமாகவே பாதிப்புகளுக்கு உள்ளாகும். ஒரு நாள் அது வந்து பொழியக்கூடிய மழையாக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜன நெருக்கத்தின் காரணமாகவும் அடர்த்தி காரணமாகவும் அதே போல் அங்கே இருக்கக்கூடிய அந்த நில அமைப்பு காரணமாகவும் அங்கு சில பல சேதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பல இடையூறுகள் மற்றும் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எதுவாக இருந்தாலும் சரியாயிடும், அதில் மாற்றங்கள் கிடையாது. பட் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது புதுடெல்லியில் இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. ஏன்னா நம்ம தமிழ் மக்கள் நிறைய பேர் அங்கே போய் இப்போ பணி நிமித்தமாக இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் சொந்தக்காரவங்க யாராவது, உங்களுக்கு நெருங்கியவர்கள் யாராவது, உங்கள் உறவினர்கள் யாராவது, உங்கள் நண்பர்கள் யாராவது, உங்கள் தோழர்கள் யாராவது அங்கே இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு இதை தெரியப்படுத்துவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் அதை நான் பதிவு பண்ணுறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து பதிவு செய்வது கட்டாயமானு கேட்டிங்கனாக்கா நம்ம தமிழக வானிலை தொடர்பாக தான் அதிக கவனம் செலுத்துவோம். இதைத்தான் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கடந்த காணொலியினுடைய அந்த கருத்துறை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பதிவுகளை பார்க்கும் பொழுது எனக்கு தெரிய வந்தது என்னன்னாக்கா நீங்கள் தமிழகம் மற்றும் புதுச்சேரி தொடர்பாக தகவல்களை அதிகமாக பதிவு பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நமக்கு ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப பெட்டராக இருந்ததுன்னா நம்ம வந்து பதிவு பண்ணலாம். நேற்றைய தினம் மழை வந்து பதிவாக இருக்குது. இப்போ ராணிப்பேட்டை மாவட்டத்திலே மின்னல் மாதிரியான பகுதிகளில் ஓரளவிற்கு குறிப்பிட்டு சொல்லும்படியான மழையானது பதிவாக இருக்கிறது. நம்ம எதிர்பார்த்துருந்தோம் நேற்றைய தினம், அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் கூட ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் அப்படிங்கிற மாதிரி. அந்த ஒரு சில இடங்களில் இந்த இடம் வந்து ஃபிக்ஸாக இருக்குது நேற்றைய தினம் நான் சொல்கிறேன். அதே போல் கடலூர் மாவட்டத்தில் வேப்பூர் பகுதியில் கூட கிட்டத்தட்ட 5 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. ஆக மொத்தத்தில் அங்குற்றும் இங்குற்றுமாக மழையானது பதிவாக இருக்கிறது. பட் பெரிய அளவில் மேசிவாக ஒன்றும் கிடையாது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை பதிவாகுவது என்பது தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் இயல்பு தான். அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழையானது அங்குமிங்குமாக பதிவாகும். அதுவும் ரொம்ப பெரிய அளவில் ரொம்ப மேசிவாலாம் இல்லை. இந்த ஆண்டு எதிர்பார்த்த அளவிற்கு தென்மேற்கு பருவமழை பதிவாகலை அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஒத்துக்கொள்ள வேண்டிய தருணம் இது. ஏன்னா நம்ம செப்டம்பர் மாத மத்திய நெருங்கிட்டோம். இதுவரையில் பார்த்தீங்கன்னாக்கா நீலகிரி மாவட்டத்தில் ரொம்ப எதிர்பார்த்த அளவிற்கான மேசிவான ரெயின்ஃபால்லாம் இருந்துச்சுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ வயநாடு நிலச்சரிவு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்தான். அங்கே வந்து உயிரிழப்புகள் ஏற்படாமல் இருந்திருக்கக்கூடிய அந்த நிலையை உறுதி செய்திருக்க வேண்டும். அவ்வாறு அது நடக்கவில்லை, அங்கே உயிரிழப்புகள் இருந்திருக்கிறது. ஆனபொழுது பார்த்திங்கன்னாக்கா ஒட்டுமொத்த மழை அளவுகளை நம்ம அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது இந்த மழை வந்து ஒரு சரித்திர புகழ் வாய்ந்த மழைன்னெலாம் சொல்ல முடியாது. இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் தமிழகம் மற்றும் கேரளாவில் பதிவான மழையை நான் வந்து மென்ஷன் பண்ணியே சொல்கிறேன். இது ரொம்ப பெரிய அளவிலான மழையெல்லாம் கிடையாது. நமக்கு காவேரிக்கான அந்த நீர்வரத்து என்பது வந்தது. அடுத்த 24 மணி நேரத்திலும் காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழையானது பதிவாகும். பட் இதற்கு முந்தைய ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் சில ஆண்டுகளுக்கு முன்பெலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மேசிவான ரெயின்ஃபால் வந்து இருந்தது தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில். அந்த மாதிரியான ஒரு தென்மேற்கு பருவமழை காலகட்டம்னு இதை நம்மளால் வந்து சொல்ல முடியல. குறிப்பாக தென் மாவட்ட தென் மாநிலன்னு சொல்லலாம், தென் மாவட்டத்துக்கு நம்ம எதுக்கு போகிறோம். தென் மாநில மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு ரொம்ப மேசிவான ஒரு பீரியடுன்னு நம்மளால் வந்து சொல்ல முடியல இந்த ஆண்டுக்கான தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தை. ஆனால் நம்ம தென்மேற்கு பருவமழைக்கு முந்தைய கருத்து கணிப்புகளில் சரி, அதே போல் அந்த ஆய்வறிக்கைகளில் சரி, வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருந்த அந்த அறிக்கையிலேயே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னாக்கா தென்மேற்கு பருவமழை மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மென்ஷன் இருந்தது. பட் உண்மையிலே என்ன நடந்தது இதைத்தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் ஒரு வானிலை தொடர்பான விஷயங்களை பார்க்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம், இல்லை நீங்கள் அந்த பகுதியை சேர்ந்தவங்களாக இருக்கலாம். உதாரணத்துக்கு நீலகிரி மாவட்டத்தில் அவலாஞ்சி, அப்பர் பவானி அந்த பகுதிகளெல்லாம் அப்பப்போ இன்டென்ஸ் ரெயின்ஃபால் வந்து இருந்தது சில நேரங்களில். பட் ஆனால் ரொம்ப பெரிய அளவில் அது ரொம்ப ரொம்ப மேசிவான ரெயின்ஃபால்னு நம்மளால் வந்து சொல்ல முடியாது.
அதே போல் தான் வாழ்பாறை பகுதிகளில், வாழ்பாறை பகுதிகளில் கணிசமான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. பட் நீங்கள் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தீங்க, இப்போ 2018லாம் நம்ம பார்த்துருந்தோம், அதுக்கு முன்னாடி நம்ம போயிருந்தோம் அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சிங்கனாக்கா நம்ம 2016 கதைக்கு வர வேணாம், அதை விட்டுடுங்க, அதுக்கு முன்னாடி நம்ம போகலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கனாக்கா நீங்கள் பார்த்த மழையில் இதுதான் சிறப்பான மழையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கும் ஒரு வானிலை அந்த நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு. இப்போ எல்நினோ தெற்கு அலைவையோ அல்லது மேடன்ஜூலியன் அலைவு, மேடன்ஜூலியன் அலைவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு குறுகிய காலகட்டத்திற்குள்ளாக தான் அதனுடைய துல்லியத்தன்மை தெரிய வரும். அதனால தான் நம்ம வந்து 1 வீக்குக்கு பிஃபோராக இல்லை ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். பட் எல்நினோ தெற்கு அலைவை பொறுத்த வரைக்கும் இந்த கண்டிஷன் வந்து டிரான்சிஷன் ஆகலாம் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். ஸோ அதனால் நம்ம எல்நினோ எல்நினோ தெற்கு அலைவில் இப்போ லாலினாவுக்கான சூழல்கள் வந்து உருவாக போகுது தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் அப்படிங்கிறத பேஸ் செய்து ஆய்வறிக்கைகள் வந்து விடப்பட்டது. இந்திய வானிலை ஆய்வு மையத்தால் மட்டும் கிடையாது, இது வந்து உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பாக இருக்கட்டும், அதிகாரபூர்வ அமைப்பாக இருக்கட்டும், அவங்களும் பார்த்திங்கனாக்கா இதை வந்து தொடர்ந்து கவனித்து கொண்டே இருப்பாங்க. ஏன்னா நமக்கு மான்சூன் எப்படி அமைகிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு பிறகு தான் அவங்களுக்கு மான்சூன். இப்போ நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழைக்கு சாதகமான அமைப்பு வருது இல்லையா, ஸோ அந்த காலகட்டம் தான் பார்த்திங்கனாக்கா இப்போ டிசம்பர் மாதம் தான் வந்து அவங்களுக்கு வந்து மான்சூன். டிசம்பர் ஜனவரி அதெல்லாம் பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு வந்து பருவமழை காலகட்டம் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும். சரி, அதெல்லாம் நம்ம நிறையவே பேசியிருக்கோம் இன்னொரு சேனலில் அறிவிப்பு செய்யல, உங்களுக்கு நேரம் இருந்தால் அதை போய் பாருங்கள். பட் இப்போ நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்பது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்சமயம் மத்திய பிரதேச மாநிலத்தின் கிழக்கு இடங்களில் நிலை கொண்டிருக்கக்கூடிய அந்த சுழற்சியானது நமக்கு அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திலிருந்து 36 மணி நேரத்திற்குள்ளாக குவாலியர் மற்றும் புதுடெல்லியில் கனமழை பொழிவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் பிறகு அது வலுவிழந்து போவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. வலுவிழப்பதற்கு முன்பாக இது பல பிரச்சனைகளை அங்கு சில இடங்களில் ஏற்படுத்தி செல்லும். 19ஆம் தேதி வாக்கில் அதனுடைய தாக்கமானது குறைந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 20ஆம் தேதி வாக்கிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ராஜஸ்தான் மாநில மேற்கு பகுதிகள் வந்து ட்ரையாக தான் இருக்கும். ஸோ அதனால் தென்மேற்கு பருவமழை விலகல் தொடர்பான எதிர்பார்ப்புகளை நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கலாம். தென்மேற்கு பருவமழை விலகல் தொடர்பான அறிக்கையை எதிர்பார்த்து நம்ம காத்திருக்கலாம். இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் வானிலை எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை நீங்கள் முன் வச்சிங்கன்னா குறிப்பாக தமிழகத்திற்கு மேற்கு உள் மாவட்டங்களில் கூட ஒரு சில இடங்களில் மழை பதிவாகலாம், ஆனால் அது சாரல் தூறலாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓரிரு இடங்களில் மட்டும் மிதமான மழை வந்து பதிவாகலாம். ஸோ எந்த பகுதிகள்னு கேட்டிங்கனாக்கா வெள்ளக்கோயில் அருகில் திடீர்னு காற்றின் வேகம் அதிகரித்து வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு ஒரு சில இடங்களில் மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. அதே போல் சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளில் கூட இந்த கங்கவள்ளி மாதிரியான பகுதிகளில் கூட லேசான மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. நம்ம ராசிபுரம் அருகில் இருக்கு இல்லையா கொல்லிமலை, ஸோ அங்கே கூட மழை வந்து பதிவாகலாம், அதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. செங்காட்டுப்பட்டியில் கூட அதாவது பச்சைமலை பக்கத்தில் நம்ம துறையூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதி, அங்கே கூட வந்து துரல் மழையெல்லாம் பதிவாகலாம், அதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. இவை தவிர்த்து டெல்டாவில் கூட ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகள், கும்பகோணத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், ஜெயங்கொண்டம் கும்பகோணம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில் இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை மாலை அல்லது இரவு நேரங்களில் பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. கடலூர் மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகும். திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகும். சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளில் திடீர்னு லேசான மழை பதிவானாலும் நீங்கள் ஆச்சரியப்பட தேவை கிடையாது. லேசான மழை என்ன சொல்கிறது, சாரல் தூரல் மாதிரியான மழை தான். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மேசிவான ஆக்டிவிட்டீஸுக்கு இன்றைக்கி வாய்ப்பு குறைவு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். பட் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும், சூழல்கள் அமைப்புகள் அனைத்துமே வந்து சேஞ்ச் ஆகும். அது தொடர்பாக நான் சில நாட்களுக்கு பிறகு உங்கள் கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறேன். அப்புறம் வடகிழக்கு பருவமழை தொடர்பாக நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க, உங்களுடைய முதற்கட்ட அறிக்கையை நீங்கள் பதிவு பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணிடுறேன். இன்னும் ஒரு 4-5 நாள் ஆகட்டும், நான் ஒரு வேலை நிமித்தமாக ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டியது இருக்கிறது. வேறொரு அலுவலில் நான் அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருப்பதன் காரணமாக இதை என்னால் உன்னிப்பாக கவனித்து அறிக்கையை உடனடியாக பதிவு செய்ய இயலாது. பட் நான் சொல்கிறது ஒன்று தான், இந்த ஆண்டும் சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகள் உட்பட வடகடலோர மாவட்டங்களுக்கு மழையின் தாக்கமானது அதிகமாக தான் இருக்கும். தென் கடலோர மாவட்டத்தின் நிலை என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தென் கடலோர மாவட்டத்தின் நிலை என்ன என்பது நமக்கு டிசம்பர் மாதத்தில் தெரியும். ஏன்னா நமக்கு வந்து இப்போ நவம்பர் எண்டு நவம்பர் தேர்ட் வீக்குக்கு பிறகு டிசம்பர் மாதத்தில் பார்த்திங்கனாக்கா இந்த
எப்படி சொல்கிறது, பூமத்திய ரேகையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த இந்திய பெருங்கடல் பகுதிகளில் உருவாகக்கூடிய சுழற்சிகள் கூட தென்கடலோர மாவட்டங்களுக்கு பெனிஃபிட்டை வந்து கொடுத்துரும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம் அடுத்தடுத்த நாட்களில். வடகடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அந்த நவம்பர் மாதம் ரொம்ப முக்கியமான மாதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். தென்கடலோர மாவட்டங்களிலும் மழையானது பதிவாகிவிடும், அதில் மாற்றங்கள் கிடையாது. ஸோ ஒரு சில இடங்களில் கண்டிப்பாக சில நேரங்களில் அசாதாரணமான சூழல்கள் இருக்கும்போது, அசாதாரணமான சூழல்கள்னா சொல்கிறது இப்போ சைக்ளோன் மாதிரியான விஷயம் வந்து ஒரு இடத்துல லேண்ட் ஆனாலோ இல்லை ஒரு வந்து கரையை கடக்க போகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை ஒன்று ஏற்பட்டாலோ அந்த பகுதிகள் வந்து பாதிப்புக்கு உள்ளாக தான் செய்யும். மழை அதிகமாக பதிவானாலும் சென்னை போன்ற அடர்த்தி மிகுதியான நகரங்கள் வந்து அதிக பாதிப்புகளுக்கு உள்ளாக தான் செய்யும். ஆனால் அனைத்து பாதிப்புகளுமே நிரந்தரமானவை கிடையாது, தே ஆர் நாட் ஸ்கேர்ஸ்ன்னு சொல்லலாம். அவைகள்லாம் தழும்பு கிடையாது, காலம் முழுக்க நம்ம கூட இருக்கிறதுக்கு. அதையும் நான் இங்கே உங்கள் கூட பகிர்ந்துக்க சொல்கிறேன். அது ஒரு நினைவாக வேணா இருக்கலாம் மனசில், ஆனால் அது வந்து அப்படியே அந்த சேதங்கள் வந்து அப்படியே இருந்துரும் பல ஆண்டுகளுக்கு அப்படிங்கிற மாதிரி கிடையாது. பட் இப்போ அப்படி தான் வந்து ட்ரெண்டாகி கொண்டு இருக்குது. பட் கண்டிப்பாக அதிக மழை பெய்யும்பொழுது கண்டிப்பாக பிரச்சனைகளும் என்பது வரும். அது வந்து தற்காலிகமானது, ஒரு 4-5 நாட்களில் அது வந்து சரியாகிவிடும். பட் அதை வந்து எதிர்கொள்ளணும். கனமழைக்கான சாத்தியக்கூறுகள் வரும்பொழுது நிச்சயமாக நான் வந்து பதிவு பண்ணுவேன். இந்த ஆண்டுமே வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் டெல்டாவின் கடலோர பகுதிகள், காரைக்கால், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்ட கடலோர பகுதி, பூம்புகார், அதே போல் கடலூர் மாவட்டத்துடைய தெற்கு கடலோர பகுதி, பரங்கிப்பேட்டை, சீர்காழி பெல்ட் ரொம்பவே கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள். அதே போல் பார்த்திங்கன்னாக்கா நம்ம சென்னை மாநகரில் கூட கல்பாக்கம், சென்னை மாநகரனுடைய தெற்கு புறநகர் பகுதியான கல்பாக்கம் பகுதியை நம்ம வந்து உற்று நோக்கணும். இவை தவிர்த்து கேளம்பாக்கத்திலும் கனமழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பதற்கும், நம்ம செம்பரம்பாக்கத்தில் கனமழை வந்து பதிவாகும், தாம்பரத்தில் நம்ம கனமழையை வந்து எதிர்பார்க்கலாம், பழவேற்காடு ஏரியில் கூட நம்ம வந்து கனத்த மழையை வந்து எதிர்பார்க்கலாம், எண்ணூர் சுற்று வட்டார பகுதியிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது, திருவேற்காடு. ஸோ சென்னை மாநகர் மட்டுமடைய புறநகர் பகுதிகளுக்கு இந்த காலகட்டத்தில், வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் ஒரு எஜ்ஜி வந்து இருக்குது, அதை நம்மளால் வந்து மறுக்க முடியாது. அதனுடைய அந்த அமைப்பே அப்படி தான். அது மாதிரி பரங்கிப்பேட்டை, சீர்காழி பகுதிகளுக்கும் ஒரு எஜ்ஜி வந்து இருக்குது. இவை தவிர்த்து கடந்த சில ஆண்டுகளாக நம்ம வந்து தலைநாயிறு மாதிரியான பகுதிகளை நான் வந்து எப்போவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். பட் லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னாக்கா தலைநகரில் பெரிய அளவு மழை பதிவாகலை. தலைநகர், திருப்பூண்டி மாதிரியான பகுதிகளில் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மழை வந்து பதிவாகலை. இதே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 6 இயர்ஸுக்கு முன்னாடி, 7 இயர்ஸ்க்கு நம்ம பார்த்தோம்னாக்கா டெல்டாவில் அதிகப்படியான மழை, நம்ம தலைநகர் பகுதியிலே ரொம்ப அதிகப்படியான மழையெல்லாம் பதிவாகிய காலங்கள் என்பது உண்டு. அப்போ ஏன் இப்போ மழை குறையுது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ ஷிஃப்ட்டு வந்து கொஞ்சம் இதாகி நமக்கு பரங்கிப்பேட்டை, சீர்காழி பெல்ட் கண்டிப்பாக பெனிஃபிட் வந்து அடைஞ்சிரும். பட் இந்த திருப்பூண்டி மாதிரியான பகுதிகளுக்கு எந்த அளவிற்கு சாதகமான அமைப்புகள் வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து விளக்குறேன் தெளிவாகவே. அதுவரை நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். தேவையில்லாத செய்திகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் வழங்காதீர்கள். வடகிழக்கு பருவமழை தொடர்பாக யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் அவர் வந்து எப்படி சொல்கிறது எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் வடகிழக்கு பருவமழை தொடர்பான அந்த அறிக்கையின் வாயிலாக துல்லியமாக 90% கூட உறுதித்தன்மை மிக்க தகவலை இத்தனை நாளைக்கு முன்னால் சொல்லவே முடியாது. இதை நான் அடித்து சொல்கிறேன். நேரம் நெருங்குகையில் தான் அது தொடர்பான விஷயங்கள் வரும். நம்ம முதற்கட்ட அறிக்கைன்னு நம்ம சொன்னாலும் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம சொல்லுவோம். பட் அப்போ கூட பார்த்திங்கனாக்கா அது அப்படி தான் நடக்குமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் வைத்துக்கொள்ளணும். ஒரு புயல் மாதிரி ஒரு விஷயம் ஒன்று வருதுன்னா அதை வந்து நம்ம வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அதன் பிறகு அது எங்கே லேண்ட்ஃபால் ஆக போகுதுங்கிறத ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி சொன்னால் தான் அதில் வந்து 100% துல்லியத்தன்மை என்பது இருக்கும். அதை விடுத்துவிட்டு இப்பொழுதே மாதிரிகளை பார்த்து கதைகளை சொல்லி மக்களை கதறவிடக்கூடிய அந்த நிலையை நிறைய நபர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதை நான் இங்கே ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறேன். அண்டு லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த லாங் ரேஞ்சில் வந்து என்றைக்குமே வந்து எப்படி சொல்கிறது துல்லியத்தன்மை என்பது இருக்காது. ஸோ அதனால தான் அந்த லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட்டில் எனக்கு பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் இருந்தாலும் நீங்களாம் கேட்குறீங்க, அதனால் நான் வந்து என்னுடைய முதற்கட்ட அறிக்கையை கூடிய விரைவில் நான் வந்து பதிவு பண்ணுவேன். நம்ம வந்து முகநூல் பக்கத்திலும் சரி இங்கேயும் சரி. ஸோ மழை அளவுகளை பொறுத்த வரைக்கும், அதாவது கடந்த 24 மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்தவரையில் கூடலூர் பஜார் 19 மில்லிமீட்டர், அப்பர் கூடலூர் 19 மில்லிமீட்டர், மின்னல் ராணிப்பேட்டை மாவட்டம் 12 மில்லிமீட்டர், பிரேயார் எஸ்டேட் 10 மில்லிமீட்டர், நடுவட்டம்
எல்லாமே நீலகிரி மாவட்ட பகுதி தான் அந்த மின்னலை தவிர்த்து. அங்கே ஒரு 9 மில்லிமீட்டர், செருமுள்ளி 9 மில்லிமீட்டர், கிளான்மார்கன் 8 மில்லிமீட்டர், கடலூர் மாவட்டம் வேப்பூரில் 5 மில்லிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணையில் 2 மில்லிமீட்டர், புத்தன் அணையில் 2 மில்லிமீட்டர், பேச்சிப்பாறை அணையில் 1 மில்லிமீட்டர். அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். அப்புறம் சென்னை மாநகரில் ஆலந்தூரில் 1 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது. ஸோ சென்னை மாநகரில் தெற்கு பகுதி இது கிண்டி தான், கிண்டிக்கு பக்கத்தில். ஸோ அங்கே 1 மில்லிமீட்டர், 0.6 மில்லிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி டேட்டாஸ் கிடச்சிருக்கு. ஊத்தங்கரை பகுதியில் கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதி அங்கே ஒரு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. அவ்வளோதான் தோழர்களே, அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவி. நன்றி, வணக்கம்.